இது கேனன் இஓஎஸ் ஆர் ஃபைவ் போட்டோஷூட் செகண்ட் ஷூட் வித் டைடம் அண்ட் நட்சத்திரா நாகேஷ் 2.0. இது ஒரு 3 லைட் செட்டப். லெஃப்டில் இருக்கிறது கோடாக்ஸ் ஏடி 600 ப்ரோ வித் ஆக்டா 120 சென்டிமீட்டர் அம்ரலா டைப் டிஃப்யூசர் யூஸ் பண்ணல. ரைட்டில் 140 ஆக்டா வித் ஏடி 600 டிஃப்யூசரோட கீலைட்டாக ஒரு பியூட்டி டிஷ் வித் ஏடி 200 பேர் பல்பில். இந்த பியூட்டி டிஷ்ஷை மவுண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சி டைப் ஸ்டாண்ட் ஃப்ரம் இட்டோரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஷாட் வித் ஆர் ஆஃப் 7200 mm. மாடலுக்கு ரைட்டில் இருக்க அம்பர்லாவை பார்க்க வச்சு ஒரு ஷாட். இந்த லெஃப்ட் சாஃப்ட் பாக்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால ஒரு பியூட்டிஃபுல் ஆக்டா ஷேப் கேட்சை வந்திருக்கு. இந்த ஷாட்க்கு யூஸ் பண்ண அப்பச்சர் F4, ஷட்டர் ஸ்பீட் 1/1250. இந்த ஸ்டாட்டிக் ஷாட்க்கு இவ்வளோ ஷட்டர் ஸ்பீட் போனதுக்கு காரணம் அவுட்டோரில் இருக்க டேலைட்டை ஓவர் ரைட் பண்ணதா. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஹை ஸ்பீட் சிங்க் ஷாட் அண்ட் ISO 100. This is like a color calibrator. The real colors retain panna color checker passport vachi oru shot capture paniyaachu. Post production la the right white balance choose panna mudiyum. Light, location or subject edha change pannalum oru reference shot edukkanum. Second shot oru close up, same light setup, same pose la irunga appadi inga konjam mela vara maadhiriyana shots. Reflector add panni oru beauty shot with our beauty nakshatra. Next shot oru chinna variation with open smile. சேம் லைட்ல இன்னொரு ஷாட் ரைட் ஹேண்ட் மட்டும் ஃப்ரேம்ல வர மாதிரி. கேமரா கிரவுண்ட் லெவல்ல வச்சு அடிஷனலா ஒரு சாஃப்ட் பாக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ரைட் சைடு லைட்டை மட்டும் அதே எடுத்துட்டு போய் ரெண்டு ஷாட். இதுக்கு பின்னாடி இருக்க பியூட்டி டிஷ் ஆஃப்ல தான் இருக்கு, அதை யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் லொகேஷன் சேஞ்ச். இது ஒரு வைட் ஷாட், ஸோ சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் பக்கா ஷார்ப்பாக வேணும். F4 இருந்து F8 சேஞ்ச் பண்ணியாச்சு. ஷட்டர் ஸ்பீடும் 1/125, அஃப்கோர்ஸ் ISO 100. நெக்ஸ்ட் ஷாட் கொஞ்சம் அப்படியே வெளியே போய் டிஸ்பிளே மேனிக்யூன் பக்கத்தில் ஒரு மேனிக்யூன் ஷாட். இது கம்ப்ளீட்லி அவைலபிள் லைட், அப்பச்சர் மட்டும் 2.8 சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷாட் பிரைடல் சேரியட்டில் வித் 14 mm லென்ஸ். இதில் ஆக்சுவல் பேக்ரவுண்ட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, ஸோ பேக்ரவுண்ட் கிளீன் அப் அண்ட் சேஞ்சும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷாட் உள்ளே போய் ஹோல் பில்லர்ஸ் கவர் ஆகிற மாதிரி 24 mm ஒரு ஒயிட் ஷாட். நம்ம தொலைக்காட்சி முதல் முறையாக ரிம் இல்லாத ஃபோட்டோ. நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச். 50 mm கிரவுண்ட் லெவலில் கேமரா வச்சு ஒரு ஷாட். அகைன் 24 mm, 85 mm ஒரு சில ஷாட்ஸ். இதே சேம் காஸ்டியூம்ல அகைன் வெளியே போய் பிரைடல் சேரியட்ல ரெண்டு ஒயிட் ஷாட். இதுக்கும் பேக்ரவுண்ட் சேஞ்ச். நம்ம மாடல் நட்சத்திராவோட ஸ்கின் ஆல்ரெடி ஒரு கிளியர் ஃபிளாலெஸ் ஸ்கின், ஸோ ஸ்கின் ரீடச்சிங் ரொம்ப மினிமலாக தான் தேவைப்பட்டது. இந்த ஷூட் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டோட லிஸ்ட் இது. இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் பர்ச்சேஸ் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த டைடம் 2.0 ஃபோட்டோஷூட் வித் கேனன் இஓஎஸ் R5 உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சானிங் ஆஃப்.